இந்த கதையில இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே உயிர் நண்பர்கள். இதுல ஒருத்த இன்னொருத்தனை கொல்ல போறான். அம்மா, அண்ணா வந்துருச்சு. கொண்டடா, எல்லாம் வாங்கிட்டியா? நான் பாத்துக்கறேன். என்னடா இது? கம்பெனில பூஜை போட்ட பொரிக்கடலை எடுத்துட்டு வந்திருக்க. புதுசா வாங்கணும்டா. அங்க போட்டதும் பூஜைதான், இங்க போட போறதும் பூஜைதான். சாமியா சாப்பிட போதே? சாமி போட்டோவாவது புதுசா பெருசா வாங்க கூடாதா? சாமி என்ன சேஷன் உங்களுக்கு தெரியுமா? நாமக்கல் ஆஞ்சநேயர் 18 அடி உயரத்துல இருக்காரு. பக்கத்து கோயில ஆஞ்சநேயர் 1.5 அடிதான் இருக்காரு. எது நிஜம் நல்லா யோசி. சாமிங்கிறது நம்ம மனசு எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு. நம்ம கும்பராசாமி நம்ம மனசை விட பெருசு. ஏண்டி உங்க அண்ணன் இருக்கானே, ரொம்ப கஞ்சுண்டி. அம்மா, அண்ணனை கஞ்சன்னு சொல்லாதம்மா, கஞ்ச பிரபுன்னு சொல்லு. ரேஷன் கார்டுலயும் டிரைவிங் லைசன்ஸ்லயும் என் பேரு குமரேசன் தான், கஞ்ச பிரபு இல்ல. கடவுளே, சாமி கும்பிடுங்க. பழம்பொரி எல்லாம் வாங்காதனால 500 ரூபா மிச்சமாச்சு. இந்த பணத்தை கஞ்சப்பிரபுவோட தங்கச்சி நகைசீட்டில் போடு. என் மகன் தங்கோண்டி. ஆமா, இழுத்து பிடிச்சா கஞ்ச, எடுத்து கொடுத்தா தங்கம்மா. நல்ல அம்மா நல்ல மகன். பாத்தியா, மின்னல் மாதிரி வர்றான். அட வாங்க பாஸ், இந்த வேகத்துல போனா கலெக்ஷன் அழுறலாம். வண்டி சூப்பரா ஓட்டுவான். இன்னைக்கு என்ன கலெக்ஷன் கொண்டு வந்து காட்டுங்க பாக்கலாம். போடுனா பறந்துருவான். எங்கடா போற? கொல்லி மேல அடிவாரம் பாஸ். இதுதான் கிழிஞ்சது மாசம் நாய் மாதிரி எங்களை கூட்டிட்டு சந்து முதல்லாம் வேடிக்காடுறா. டே கொட்டாச்சு, டே கொட்டாச்சு. இவரை யாருமே காணும் பஸ் ஸ்டாண்ட்ல. முன்னாடி வந்த பஸ் எல்லாத்தையும் கூட்டு போயிட்டா. காலையில 5 மணிக்கு வந்தது வேஸ்ட்டு, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தது வேஸ்ட்டு. எல்லாம் போச்சுடா, அன்னைக்கு யாருமே காணவடா. உன்னால எல்லாம் போச்சுடா. நமக்கு முன்னாலும் அந்த பஸ் டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா. இப்ப டிக்கெட்டுக்கு என்னடா பண்றது? ஏன் பஸ், கையில தான் இவ்வளவு டிக்கெட் வச்சிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு பஸ் டிக்கெட்? ஏன் பஸ் திட்டுறீங்க? டே டே, அவனை வண்டி எடுக்க சொல்றான், நம்ம போற வழி அதான் சேர்த்திக்கலாம். நேரம்
வா சொர்த்தன் கை காமிக்கிற நிப்பாட்டவா. ஒரு ஆளா இருந்தாலும் டிக்கெட் டிக்கெட் தான், வருமானம் வருமானம் தான். ஏய் ஒரு ஓட்ல பதவியே கிடைச்சிருக்கு. பேசாம ஒரு லோடு மல்ல அடிச்சா காசு வந்துகிட்டே இருக்கு இல்லையா? வாயில ஒரு நாளைக்கு என்ன பழனி போடுங்க, என்னங்க இத்தனை டிக்கெட் குடுக்கறீங்க? ஒரு டிக்கெட் உனக்குத்தான், தேவையில்லாம எங்க டைம் வேஸ்ட் பண்ணல. மிஸ்டர் டிக்கெட் பைனு. அட புடலங்காக்கி பிறந்தவனே, இந்த காசு போச்சுன்னு நான் சங்கடப்பட மாட்டேன்டா. இதுனா எங்க ஊர்ல காலையில கோழிக்கு கிழிச்சு போடுவேன்டா கொங்காப்பையில. உட்கார் உட்கார், பேசாம உட்காரியா. யாராவது வந்தாங்கன்னா ஒரு டிக்கெட் வாங்கி நான் பணத்தை கொடுத்துறேன். ராசி எப்படின்னு பாப்போம். என் ராசி தானே சூப்பரா இருக்குமுங்க. இங்க வாரு, ஊரே கிளம்பி வருது. பச நிப்பாட்டிக்கே எல்லாத்தையும் ஏத்திக்கே என் காசை திருப்பி கொடுத்துரு. நான் ஒரு கல்யாண புறக்கறியா? உங்க ரெண்டு பேத்துக்கு அழகான பிள்ளைய பார்த்து கட்டி வச்சா புள்ள வரக்கும்ல. முதல்ல பொண்டாட்டிக்கு போய் புள்ளை கொடு, அதுக்கப்புறம் எங்களுக்கு புல் பேண்ட் போடுவாங்க. இவங்களுக்கு கூட நம்ம விஷயம் இவ்வளவு சீக்கிரமா பார்வட்டாயிருக்கு. வேற பிரச்சனையை கிளப்புறதுக்குள்ள இறங்கிடுவோம். சரி, இந்த டிக்கெட்டை வச்சுக்கிறங்க, என் காசை கொடுக்க நான் இறங்கி. நாலு பேர் வரட்டும், அப்புறம் பாப்போம். நாலு பேர் வரட்டுமா? சொன்னாப்புல பொணம் தூக்குற வண்டியா இருக்குமோ? ஏ வண்டி அடி பாட்டியா, வண்டி அடி பாட்டியா, ஒரு கல்யாண போஸ்டி அடிச்சது. வண்டி அடி பாட்டு, வண்டி அடி பாட்டு. எத்தனை புருஷன் பொண்டாட்டி பிரிச்சு விட்டுறோம் பாரு. ஆமாட்டி எத்தனை பேரும் பொண்டாட்டி எத்தனை பேரும் பாரு. போட அந்த வேலையை பாரு, போட. பார்க்க கண்ணுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கிய, ஒரு நல்ல பசுல ஏறிக்கலாமே. இந்த புன வண்டியே உங்களுக்கு கிடைச்சா? ஏ கண்ட்ரேட்டரு, ஏறிட்டாயில காசை கொடுத்தா இறங்கி போயிருவில்ல? சரியா தரம் தரேன், உட்காரு. ஆமா, யார் புரோக்கரு? இதோ இவர் தான். இவனா? எங்க உங்களுக்கு நல்ல புரோக்கர் கிடைக்கலையாங்க? அது சரி, மாப்பிள்ள யாரு? பின்னாடி இருக்காரு. இவனா? எங்க இவன் ஆம்பளைல கட்டாலே பல்ல பொழுதுகிட்டு பின்னுக்க போறவனாச்சங்க. பச்சை கிளி மாதிரி இருக்கிற பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து பின்னுக்க இருக்காமா?